வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் சர்வேயில் தியோடோலைட் சர்வேங் பற்றி தான் அந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தியோடோலைட் சர்வேங்கில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோன்னா, ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து எப்படி மெஷர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த ஹரிசான்டல் ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது அதில் வந்து ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது. அந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசான்டல் ஆங்கிள், இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசான்டல் ஆங்கிளில் வந்து என்னென்னா ரெண்டு மெத்தட் வந்துருக்கு. ஒன்று வந்து ரெப்பட்டேஷன் மெத்தட், செகண்ட் ஒன் வந்து ரெட்ரேஷன் மெத்தட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெப்பட்டேஷன் மெத்தட்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த ரெப்பட்டேஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு அக்யூரேட்டான ஒரு மெத்தடாக வந்திருக்கும். இந்த மெத்தடில் நம்ம ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வந்திருக்கும். ஸோ ரெட்ரேஷன் மெத்தடை விட எது வந்து ரொம்ப ஹையஸ்ட் அக்யூரசி கொடுக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ரெப்பட்டேஷன் மெத்தட் தான் வந்து ஹையஸ்ட் அக்யூரசி வந்து கொடுக்கும். எதை மெஷர் பண்ணும்போதுனா, இந்த ஹரிசான்டல் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணும்போது. ஸோ அந்த தியோடோலைட்டில் வந்து என்னென்னா, ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து நிறைய தடவை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் ரெப்பட்டேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து இந்த டைப் ஆஃப் இந்த ரெப்பட்டேஷன் மெத்தடில் நிறைய நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஹரிசான்டல் ஆங்கிள் ஈக்குவல் டு நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஸோ அந்த வேல்யூ டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரெப்பட்டேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மூணு தடவை வந்து அந்த மெத்தட் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோன்னா அப்போ டிவைட் பை 3. அதே மாதிரி நாலு தடவை அஞ்சு தடவைனா டிவைட் பை 4 ஆர் 5. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வந்து என்னென்னா, அந்த கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரெப்பட்டேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணோன்னா, அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரெப்பட்டேஷன் மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து என்னென்னா, தேர்ட்லைட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ், சம் சர்டன் எரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும் இந்த ஹரிசான்டல் ஆங்கிள் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பண்ணும்போது. ஸோ ரெப்பட்டேஷன் மெத்தடில் வந்து என்னென்னா, இந்த வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூவோட ரொம்ப ஃபைனான அக்யூரசி வேல்யூ நம்ம வந்து இந்த ரெப்பட்டேஷன் மெத்தடில் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த ரெப்பட்டேஷன் மெத்தடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ரெப்பட்டேஷன் மெத்தடில் வந்து எப்படி ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க, பி கியூ ஆர் அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து எதில் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, கியூன்ற ஸ்டேஷனில் தான் வந்து இப்போ தியோடோலைட்டை வந்து ட்ரைபாடை வச்சு செட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஷன் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வச்சுருக்கோமோ அந்த ஸ்டேஷனை கியூன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கியூவில் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் பண்ணி, எப்படி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணோம், சென்டரிங், லெவலிங், செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்ல. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த கியூவில் வந்து இந்த ஸ்டேஷன், இந்த கியூன்ற ஸ்டேஷனில் இந்த ட்ரைவ் இந்த தியோடோலைட்டை ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கியூ ஸ்டேஷனில் சென்டரிங், லெவலிங் எல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ வச்சு முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெலஸ்கோப் வந்து என்னென்னா நார்மல் பொசிஷனில் வந்து வைக்கிறாங்க. அது எந்த பக்கம்னு பார்த்தோன்னா, இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த வெர்டிக்கல் சர்க்கிளை வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி வந்து பிளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்துருக்கோம், ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன், ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன்னா, இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து இந்த அப்சர்வரோட, ஸோ இந்த தியோடோலைட்டில் வந்து வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து அப்சர்வருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன். அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து இந்த அப்சர்வரோட ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த அப்சர்வேஷன் நோட் பண்ண போகிறோன்னா, ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன் தான் வந்து நோட் பண்ண போகிறோம். அப்போ டெலஸ்கோப்பை நார்மல் பொசிஷனில் வச்சுட்டு இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து எப்படி வைக்கிறோன்னா, அப்சர்வரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கிளாம்ப்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கிளாம்ப் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற ஸ்லைட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம டேஞ்சன் ஸ்க்ரூ வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டு ஸ்க்ரூ தான் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ அந்த அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூ, லோவர் கிளாம்ப் ஸ்க்ரூ, இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுத்தையுமே அட் அ டைத்தில் அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூவையும் லோவர் கிளாம்ப் ஸ்க்ரூவையும் வந்து லூஸ் பண்ணி விட்டுறாங்க. லூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ இந்த ரெண்டு வெர்னியர் வந்து இருக்குமா, வெர்னியர் ஏ, வெர்னியர் பி அப்படின்னு சொல்லி தியோடோலைட்டில் ரெண்டு வெர்னியர் வந்துருக்கும். அந்த ரெண்டு வெர்னியரும் வந்து என்னென்னா நல்லா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து ஃபுல் ரொட்டேஷன், ஃப்ரீயான ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன் வந்து கொடுக்கும். எப்போ அப்பர் கிளாம்ப்பும் லோவர் கிளாம்ப்பையும் நம்ம லூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெர்னியர் ரீடிங்கும் வந்து லூஸாக வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றி வரும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து ஃப்ரீ ரொட்டேஷனாக வந்து சுற்றி வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டாச்சு. லூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெர்னியர் ஏ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வெர்னியர் ஸ்கேல் ஏ வந்து எடுத்து அதை ஜீரோவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அது அந்த ஜீரோக்கு, அந்த வெர்னியரை வந்து ஜீரோக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, அப்பர் கிளாம்பை வந்து இப்போ நம்ம டைட் பண்ணுறோம். டைட் பண்ணி அதை எக்ஸாக்டாக வந்து ஜீரோ, அந்த வெர்னியரை வந்து எக்ஸாக்டாக ஜீரோக்கு வந்து எப்படி கொண்டு வரோன்னா, அப்பர் டேஞ்சன்ட் ஸ்க்ரூ மூலமாக வந்து கொண்டு வரோம். அப்போ அந்த அப்பர் கிளாம்பை வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலில் வந்து ஜீரோ மார்க்கை எப்படி வந்து எக்ஸாக்டாக வந்து கொண்டு வரோன்னா, அப்பர் டேஞ்சன்ட் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஜீரோ மார்க்கை வந்து வெர்னியர் ஏல வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சிடுறோம். இப்போ வந்து ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து இருக்குல்ல, அந்த வெர்னியர் ஏ வந்து எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. ஸோ இந்த வெர்னியரில் எந்த மூமெண்ட்டும் வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக அது ஜீரோவில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வெர்னியர் பி வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெர்னியர் பியில் நம்ம வந்து ஜீரோவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த டேஞ்சன்ட் ஸ்க்ரூவையும் கிளாம்ப் ஸ்க்ரூவையும் யூஸ் பண்ணி ஜீரோவுக்கு வந்து ஃபிட் பண்ணி அதையும் வந்து எந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி எக்ஸாக்டாக ஜீரோவில் வந்து வச்சிடுறோம். அப்போ வெர்னியர் ஏவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஜீரோவுக்கு, வெர்னியர் பியும் வந்து ஜீரோவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ரீடிங்ஸ் எல்லாத்தையும் வெர்னியர் ரீடிங்ஸ் எல்லாத்தையும் ஜீரோவுக்கு வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டெலிஸ்கோப் வந்து ஹரிசோண்டல் பிளைனில் சுற்றி எந்த ஸ்டேஷன் வந்து பார்க்க போகிறோன்னா, பீன்ற ஸ்டேஷனை வந்து பார்க்க போகிறோம். அந்த பீன்ற ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கியூ ஸ்டேஷன். இந்த கியூவில் தான் வந்து இப்போ நம்ம தியோடோலைட்டை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த என்ன பண்ணுறோன்னா, அந்த டெலிஸ்கோப்பை ஹரிசோண்டல் பிளேனில் வந்து சுற்றி அதை வந்து எந்த பக்கமாக வந்து கொண்டு வரோன்னா, பீன்ற ஸ்டேஷனை பார்க்குற மாதிரி அந்த டெலிஸ்கோப்பை வந்து டேர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பீன்ற ஸ்டேஷனை நம்ம கியூர் ஸ்டேஷன்லேருந்து அந்த டெலிஸ்கோப் வந்து நம்ம வியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த கியூர் ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம டெலிஸ்கோப் வந்து இந்த ஸ்டேஷன் பியை வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வந்து டெலிஸ்கோப்பை ஃபிட் பண்ணியாச்சு, டேர்ன் பண்ணி வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லோவர் கிளாம்பை வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லோவர் கிளாம்பை வந்து டைட் பண்ணிவிட்டு லோவர் டேஞ்சன்ட் ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக பி ஸ்டேஷன் வந்து தெரிகிற மாதிரி நல்லா டைட் பண்ணிடுறோம், பைசெக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ லோவர் கிளாம்பை டைட் பண்ணதுக்கப்புறம் லோவர் டேஞ்சன்ட் ஸ்க்ரூ வச்சு நம்ம ஸ்டேஷன் பியை எக்ஸாக்டாக வந்து தெரிகிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். இந்த டெலிஸ்கோப் வந்து ஸ்டேஷன் பியில் வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம டைட் பண்ணி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்கணுன்னா, இந்த வெர்னியர்ஸ் ரெண்டு வெர்னியருக்குள்ள, வெர்னியர் ஏ அண்ட் வெர்னியர் பி, அந்த ரெண்டு ரீடிங்கும் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து இல்லாமல் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸ்டேஷன் பியில் வந்து 0 to 80 degrees வந்து 180 degrees அந்த ரீடிங் வந்து ஒரு ரீடிங் வந்து வரும். ஸோ அந்த ரீடிங்கை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டேஷன் பியில் என்ன ரீடிங் இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சிடறோம். ஸோ ஸ்டேஷன் பிக்கு ரீடிங் வந்து நோட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணுறோம். அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இந்த டெலிஸ்கோப் வந்து என்ன பண்ணுறோன்னா, கிளாக் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே கியூலேருந்து நம்ம பீக்கு வந்து பி ஸ்டேஷனில் வந்து ரீடிங் வந்து நோட் பண்ணியாச்சு. டெலிஸ்கோப் வந்து ரொட்டேட் பண்ணி பி ஸ்டேஷனுக்கு ரீடிங் எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெலிஸ்கோப் கியூவில் இருக்கக்கூடிய அந்த கியூ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டெலிஸ்கோப்பை இப்போ இங்கே பீக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதை அப்படியே வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷனில் வந்து சுற்றி எங்கே பாயிண்ட் பண்ணுறோன்னா, ஆர்ன்ற ஸ்டேஷனை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். எப்படி அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்ன்ற ஸ்டேஷனை வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்பர் கிளாம்பை வந்து அதுக்கு பாயிண்ட் அந்த லூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டேஷன் அந்த டெலிஸ்கோப் வந்து சுற்றி ஸ்டேஷன் ஆறு கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி விட்டுறோம். இந்த அப்பர் கிளாம்பை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரீடிங் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் ஆறு வந்து நல்லா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பைசெக்ட் ஆகிறத நம்ம எது மூலமாக பண்ணுறோன்னா, அப்பர் டேஞ்சன்ட் ஸ்க்ரூ வச்சு நம்ம பைசெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஸ்டேஷன் ஆறுக்கு நம்ம வந்து ரெண்டு வெர்னியர்லேயும் நம்ம ரீடிங் வந்து நோட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அந்த ரீடிங் வந்து நோட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, ஆங்கிள் PQR வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த PQR. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருது அப்படின்றத, இந்த தீட்டா வந்து எவ்வளோ வருதுன்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த ஸ்டேஷனில். இப்போ இந்த லோவர் பிளேட் இருக்குல்ல, இந்த லோவர் பிளேட்டை நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம், அன்கிளாம்ப் பண்ணிடுவோம். ஸோ லோவர் பிளேட்டை வந்து அன்கிளாம்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த டெலிஸ்கோப் வந்து என்னென்னா, நம்ம கிளாக் வைஸாக திருப்பி வந்து ஸ்டேஷன் பியை வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் ரெப்படிஷன் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ லோவர் பிளேட்டை நம்ம வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டெலிஸ்கோப்பை இப்போ ஆர் ஸ்டேஷனில் தானே வந்து அந்த இப்படி இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்குது, இந்த ஆர் ஸ்டேஷனில் தான் இப்போ இந்த கியூவில் இருக்கக்கூடிய டெலிஸ்கோப் வந்து பாயிண்ட் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ கியூ ஸ்டேஷனும் ஆர் ஸ்டேஷன் வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ அப்போ அந்த ஆர் ஸ்டேஷனில் வந்து அந்த டெலிஸ்கோப் வந்து ஆர் ஸ்டேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தியோடோலைட்டோட லோவர் பிளேட்டை நம்ம அன்கிளாம்ப் பண்ணிவிட்டு அந்த டெலிஸ்கோப்பை ஆர் ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெலிஸ்கோப்பை கிளாக் வைஸ் டேரக்ஷனில் திருப்பிடும். இந்த டெலிஸ்கோப் வந்து என்னென்னா, கிளாக் வைஸ் டேரக்ஷனில் ஸ்டேஷன் பீக்கு திரும்பி வந்து கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த லோவர் கிளாம்பை டைட் பண்ணி விட்டுறோம்.
ஸோ அப்போ இந்த லோவர் டேஞ்சன் ஸ்க்ரூ மூலமாக நம்ம வந்து இந்த ஸ்டேஷன் பியை எக்ஸாக்டாக வந்து பைசெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த லோவர் கிளாம்பை வந்து நம்ம ஸோ இந்த லோவர் கிளாம்பை வந்து டைட் பண்ணிவிட்டு லோவர் டேஞ்சன் ஸ்க்ரூ வச்சு நம்ம எக்ஸாக்டாக வந்து பைசெக்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம அகெயின் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஷன் பீக்கு நம்ம இப்போ ரெண்டாவது ரீடிங் எடுக்கிறோம்ல. ஸோ அந்த ரீடிங் வந்து முன்னாடி நம்ம எடுத்துருப்போம்ல ஸ்டேஷன் பீக்கு, ஸோ அந்த ரீடிங்கும் இந்த ரீடிங் இப்போ ரெண்டாவது எடுத்துக்கூடிய ரீடிங்லேயும் எந்த சேஞ்சஸும் வந்து இல்லாமல் வந்திருக்கும். அந்த வெர்னியர் ரீடிங் ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்திருக்கும். ப்ரீவியஸ்க்கு எப்படி ரீடிங் வந்துச்சோ அதே ரீடிங் தான் வந்து இப்போயும் வரும். பி பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து செகண்ட் ரீடிங் வந்து நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அகெயின் என்ன பண்ணுறோன்னா அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணுறோம். அப்பர் கிளாம்ப் ஸ்க்ரூ ரிலீஸ் பண்ணி டெலஸ்கோப் வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுற்றி திருப்பி எங்கே கொண்டு வரோம்னா ஸ்டேஷன் ஆரை வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ரெண்டு ஆர் ஸ்டேஷனுக்கு ஆர்ன்ற ஸ்டேஷனுக்கு நம்ம ரெண்டாவது ரீடிங் வந்து நோட் பண்ண போகிறோம். ஸோ அப்பர் கிளாம்பை டைட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆர் ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து பைசெக்ட் ஆகணும்னா அப்பர் டேஞ்சன் ஸ்க்ரூ வந்து பைசெக்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த வெர்னியர் ஏ ரீடிங், ஸோ வந்து இந்த ஆர் ஸ்டேஷனில் வந்து பார்க்கும்போது வெர்னியர் ஏ ரீடிங் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னா இந்த முன்னாடி நம்ம வந்து PQR அப்படின்ற இந்த இதுக்கு தான் நம்ம வந்து ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் வந்து வேல்யூ எவ்வளோ வந்திருக்கோ எவ்வளோ வந்துச்சோ அதுலேருந்து ரெண்டு மடங்கு வந்து அந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும்னா இந்த ரெண்டாவது ரீடிங் நம்ம எடுக்கும் போது இந்த வெர்னியர் ஏல வந்து காட்டுது. அதே மாதிரி திரும்ப வந்து நம்ம பி ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், மூணாவது ரீடிங் வந்து எடுக்கிறோம். அப்போ மூணாவது ரீடிங் எடுக்கும் போது திருப்பி பி ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆர் ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும் போது கடைசி நம்ம மூணாவது ரீடிங் தான் வந்து பொதுவாக மூணு ரீடிங் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ ஃபைனல் ரீடிங் வரும்போது அந்த வெர்னியர் ஏல வந்து பார்க்கும்போது அந்த ஆங்கிள் PQRன்ற ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா மூணு மடங்கு, ஃபஸ்ட்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமாக வந்திருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் கண்டுபிடிச்சிருப்போம், அதுலேருந்து ரெண்டாவது ரீடிங் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் மூணாவது ரீடிங் எடுக்கும்போது மூணு மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதே ட்வைஸ் த்ரைஸ் ஃபோர்த் டைம் இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து எல்லா இதுக்கும் கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெப்பட்டிஷன், இந்த மாதிரி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இருந்து நம்ம வந்து கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மெத்தட் தான் ரெப்பட்டிஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பொதுவாக நம்ம வந்து ஆர்டினரி ஒர்க்ஸ்க்கெல்லாம் வந்து மூணு ரெப்பட்டிஷன்ஸ் தான் வந்து பண்ணுவோம். இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் வேல்யூ PQRன்ற ஃபஸ்ட் ஆங்கிள் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்போம்ல. ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபைனலாக மூணாவது நம்ம வந்து ஒரு ரீடிங் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அந்த PQRக்கு ஃபைனல் ரீடிங் வந்து மூணாவது ரீடிங் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ரீடிங் டிவைடட் பை த்ரீ வந்து போட்டோன்னா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிப்போம்ல, ஸோ மீன் வந்து கண்டுபிடிப்போம். அப்போ டிவைட் பை த்ரீ போட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த PQR ஆங்கிள் வந்து எவ்வளோ ரீடிங் வந்து நோட் பண்ணியிருந்தோமோ அதே ரீடிங் தான் கடைசியில் இந்த ஃபைனல் ரீடிங் டிவைட் பை த்ரீ போட்டோன்னா அதே ஆங்கிள் வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிச்சின்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து எக்ஸாக்டான மெத்தட் அப்படின்றது எக்ஸாக்டான ரெப்பிட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன எப்படி ரீடிங் எடுத்தோம், ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன் வந்து நோட் பண்ணோம். எப்படி இந்த வெர்டிக்கல் சர்க்கிளை அப்சர்வரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து வச்சு தான் நம்ம இப்போ PQRக்கு என்ன ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு என்ன ஆங்கிள் வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம மூணு ரீடிங் வந்து நோட் பண்ணோம். அது ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன். இப்போ அடுத்து ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷனு அதே மாதிரி தான், என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வந்து இந்த தியோடோலைட்டில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் சர்க்கிளை அப்சர்வரோட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெலஸ்கோப் வந்து கியூவில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கியூலேருந்து பீக்கு, அதே மாதிரி பீலேருந்து ஆருக்கு, அப்புறம் ஆர்லேருந்து பீக்கு, இந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். ஸோ எப்படி நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோமோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து இப்போ இந்த ரைட் ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷனுக்கும் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இந்த PQRோட ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ கடைசியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷனுக்கும் ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன்லையும் ஆவரேஜ் வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்குன்றத கடைசியில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து என்ன இந்த ரெப்பட்டிஷன் மெத்தட் வந்து ரெப்பட்டிஷன் மெத்தட் மூலமாக நம்ம ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ரெப்பட்டிஷன் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறாங்க, அதோடய ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்கோம். இந்த ரெப்பட்டிஷன் மெத்தட் வந்து என்னென்னா நிறைய அட்வான்டேஜஸும் வந்துருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜஸ்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெப்பட்டிஷன் மெத்தட் வந்து என்னென்னா நல்லா ஹை டிகிரி ஆஃப் ப்ரெசிஷன் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மெத்தட் ரெப்பட்டிஷன் மெத்தட் மூலமாக எரர்ஸ் நிறைய எரர்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ வந்து ரெண்டு வெர்னியர்லேருந்து நம்ம ரீடிங் வந்து எடுக்கிறனால இந்த வெர்னியர் வந்து எக்ஸென்ட்ரிசிட்டியாக இருக்கக்கூடிய எரரு, அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய எரர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த வெர்னியர்ஸ் மூலமாக இந்த ரெப்பட்டிஷன் மெத்தட் மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ரெண்டு ஃபேஸ் அப்சர்வேஷனும் வந்து எடுக்கிறோம். ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன், ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன், ரெண்டு அப்சர்வேஷனும் நம்ம நோட் பண்ணுறனால அதில் என்னென்ன எரர்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும்னா இந்த ரெண்டு அப்சர்வேஷனும் நம்ம நோட் பண்ணுறனால லைன் ஆஃப் சைட், அதுக்கப்புறம் ட்ரூனியன் ஆக்சஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் இருக்கிற
அந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாத்தையும் இந்த ரெப்படிஷன் மெத்தடில் வந்து ரெண்டு ஃபேஸ் ரீடிங்ஸ் நம்ம எடுக்கிறனால எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ மெயின் ஸ்கேலில் வந்து இன்அக்யூரேட் கிராஜுவேஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அந்த எரர்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ வந்து மூணு நம்பரில் நாலு நம்பர் தேவைப்பட்டால் அஞ்சு ஆறு அந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் பொதுவாக ஆர்டினரி ஒர்க்கு மூணு நம்பர் ஆஃப் ரெப்படிஷன் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம நோட் பண்ணுறதுனால, ஸோ இன்அக்யூரேட்டாக வந்து நம்ம அந்த ஸ்டேஷனை வந்து மார்க் பண்ணுறது நல்லா அக்யூரஸியோடு நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். இன்அக்யூரேட்டாக மார்க் பண்ணக்கூடிய அந்த எரர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். எப்போனா நம்ம நிறைய நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து நோட் பண்ணுறதுனால இந்த நம்ம இந்த மூணு வேல்யூ ரீடிங் வந்து நோட் பண்ணுறோம்ல, ஸோ அதோட குமுலேட்டிவ் வேல்யூ வந்து நம்ம நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனோட டிவைட் பண்ணும் போது சின்ன சின்ன அதில் க்ரியேட் ஆகக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸும் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து என்னன்னா இந்த ரெப்படிஷன் மெத்தடுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஸோ எப்படி வந்து இந்த ரெப்படிஷன் மெத்தடுக்கு வந்து அட்வான்டேஜஸ் வந்து இருக்கோ அதே மாதிரி இந்த ரெப்படிஷன் மெத்தடுக்கு சில லிமிடேஷன்ஸும் வந்துருக்கு. ஸோ அதில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சைட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்துருந்துச்சுன்னா அங்கே வந்து என்னென்னா இந்த டைப் ஆஃப் ரெப்படிஷன் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து அட்வான்டேஜஸாக வந்திருக்கும். இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ரெப்படிஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த டெலஸ்கோப் வந்து பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த எரரு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் பண்ணக்கூடிய எரர்லாம் வந்து எலிமினேட் பண்ண முடியும். எக்ஸாக்டாக ஸ்டேஷனில் நம்ம வந்து பைசெக்ட் பண்ண முடியும். ஸோ இது அந்த மாதிரி இடத்துல இந்த ரெப்படிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து என்னென்னா என்ன தான் வந்து இந்த ரெப்படிஷன் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் அது வந்து சில எரர்ஸ் மூலமாக கூட இந்த ரெப்படிஷன் மெத்தடனால் கூட வந்து என்னென்னா சில எரர்ஸை வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான எரர்ஸில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, எரர் டியூ டு ஸ்லிப்பு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்னல்ஸ், நான் வெர்டிகாலிட்டி ஆஃப் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ பபிள் வந்து சென்டரில் வந்து இல்லாமல் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்காது. ஸோ அது அந்த மாதிரியான அந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வந்து இந்த ரெப்படிஷன் மெத்தடால் கூட வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெப்படிஷன் மெத்தட்லேயே வந்து எலிமினேட் பண்ண முடியாத எரர்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த எரர்ஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸும் வந்து இந்த ரெப்படிஷன் மெத்தடுக்கு இருக்க தான் வந்து செய்யுது. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஹரிசான்டல் மெத்தட் வந்து எப்படி பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ரெப்படிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறோம், ஸோ ரெப்படிஷன் மெத்தடில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். ரெப்படிஷன் மெத்தட் மூலமாக ஹரிசான்டல் ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாக வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரெட்ரேஷன் மெத்தட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.